நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. டிடிவி தினகரன் நேற்று தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். அவருடன் கருணாஸ், ரத்தின சபாபதி, கலைச்செல்வன், நாகராஜன், விஜில சத்யநாத், செங்குட்டுவன், உதயகுமார், கோகுலகிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் சென்றனர். கிட்டத்தட்ட 20 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தனது கோரிக்கைகளை டிடிவி தினகரன் ஆளுநரிடம் முன்வைத்தார். பிறகு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்காமல் வீடு திரும்பினார். இந்த நிலையில் டிடிவி ஆதரவு எம்எல்ஏக்கள் செப்டம்பர் 14 நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்குமாறு சபாநாயகர் தனபால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதல்வருக்கு எதிராக டிடிவி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆளுநரிடம் மனு அளித்திருந்தனர். இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதில் கம்பம் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஜக்கையன் நேற்று சபாநாயகரை சந்தித்து விளக்கம் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.